வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ இயற்கை உணவுகள் பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். இயற்கை உணவுகள்னால் காய்கறிகள், பசுங்காய்கறிகளை நம்ம வந்து எப்படி சாலடாக போட்டு சாப்பிட்றதுன்றத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இயற்கை உணவு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அவல் எடுத்துக்கோங்க, ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடேரியன் காய்கறிகள் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து பரங்கிக்காயும் பீர்க்கங்காயும் எடுத்திருக்கேன், அப்புறம் கேரட் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி நைஸாக துருவிக்கோங்க. கொஞ்சம் முதல்ல வெந்நீரில் போட்டு காயெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ மருந்தெல்லாம் போடுறதுனால அந்த தோலை சீவி எடுத்துகிட்டு வெந்நீரில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டாலும் சரி, இல்லை கேரட் துருவுறில் துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கிட்டு இப்போ மஞ்சள் பூசணிக்காயும், அதாவது பரங்கிக்காய்னு சொல்லுவோம்ல அது, இது வந்து பீர்க்கங்காய், இது ரெண்டையும் நான் பிளெண்டரில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுக்க இது நிலக்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை வந்து திருவி வச்சுருக்கேன். அப்புறம் இந்துப்பு போட்டுக்கோங்க, அதுக்கு இந்துப்பு இல்லாட்டா சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நிலக்கடலை பருப்பு, தேங்காய், சால்ட்டு மூணையும் கலந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க. இது வந்து தாளிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே நம்ம கலந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தாளிக்கிற வாசனை பிடிக்குன்னா தாளிச்சு கொட்டியும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. சும்மா கருவேப்பிலை கடுகு கொஞ்சம் போட்டு கலந்தும் போட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கடுத்து பீட்ரூட்டும் கேரட்டும் இதே மெத்தேடு தான். தோலை சீவிட்டு வெந்நீரில் போட்டு கழுவிட்டு இதேமாரி துருவி எடுத்து இது மூணும் நடக்கலை பருப்பு, தேங்காய் பூ, உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் நான் வச்சுருக்கேன். பீட்ரூட் இனிப்பு போட்டும் வச்சுக்கலாம், அதாவது பேர்ச்சம்பளம், கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெள்ளம் போட்டும் கலந்து வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அது மாதிரியும் போட்டுக்கலாம். அது பிடிக்காதவங்க இந்த மாதிரி உப்பு போட்டு காரம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேர்ச்சம்பளம் போட்டு வைக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து இப்போ காய்கறி ஏறப்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுவும் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக துருவி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து வெந்நீரில் வந்து நல்லா கழுவிடுங்க, காய்களை மருந்து இல்லாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க, இல்லை டெய்லி ஒரு காய், ஏதாவது ஒரு காயை பச்சை உணவாக எடுத்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், பீர்க்கங்காய், அவல் வந்து ஸ்வீட் போட்டு வச்சுருக்கேன். தயிர் போட்டும் கொஞ்சம் அவல் வச்சுக்கலாம் நீங்கள், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி துருவிட்டு தேங்காய் போட்டு இந்த கடலை நிலக்கடலை தூள் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது மாதிரி பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர் சத்து காய்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதில் வந்து அதிகமான சத்து இருக்குது, அதை வந்து நம்ம இது மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் இப்போ இருந்தே வளர்கிற குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் ஒரு வேளை இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப சத்து, அப்படியே அந்த சத்து எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நோயிலிருந்து நம்ம கொஞ்சமாவது விடுதலை அடையலாம். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். வணக்கம்.